ஒரு மனிதனுடைய இறுதி நேரம் வரும் பொழுது அல்லாஹ் மரணிக்கிற அந்த சந்தர்ப்பங்கள் நெருங்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, சாதாரணமாக ஒரு தந்தையாக இருந்து தாயாக இருந்து நோயாளியாக இருந்து வீட்டிலே கொண்டு வந்து வைத்து விட்டால் இருக்கின்றவர்கள் எல்லோரும் சுத்தி கொண்டிருப்பார்கள், தலையை தடாகுவார்கள், காலை உண்டுவார்கள், உணவு கொடுப்பார்கள், நீர் பருகுவார்கள், இப்படி எல்லாம் செய்வார்கள், ஆடைகளை மாற்றுவார்கள், ஒவ்வொரு மகளாக பக்கத்திலே இருந்து கொள்வார்கள், மகன் அடிக்கடி வந்து தாயையும் தந்தையையும் பார்த்து விட்டு போவார்கள். உயிர் எடுக்கக்கூடிய அந்த இறுதி நிமிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் ஒரு செய்தி. என்ன சொல்கிறான்? வாக்கியாவில் 86-87 வசனம், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், உயிர் தொண்டை குழியை வந்து நின்று விட்டால், அடைந்து விட்டால், காலிருந்து அப்படியே வந்து அப்படியே படுத்து இருப்பா, வாப்பா உமா பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க, நாங்கள் எல்லோரும் சுத்தி இருப்போம் அன்பாந்தவர்களே, தொண்டக்குழிய உயிர் வந்து அடைந்து விட்டால் நோயோடு இருந்தவர் நோய் இல்லாதவரை போன்று ஆகிவிடுவார். எங்கட வாப்பவா சாப்பிடல் அண்டைக்கு சாப்பிட்டாரு, எங்கட வாப்பவா குடிக்கவையில் அண்டை குடிச்சாரு, சிரிக்கவையில் 10 நாளா ஆனா சிரிச்சாரு, கைய பிடிச்சாரு, ஏதோ சொல்ல நினைச்சாரு, எங்க எல்லோரையும் நல்லா கண்களை அகல திறந்து பார்த்தார். பிள்ளைகள் எல்லோரும் சொல்வார்கள், தொண்டக்குழிய உயிர் வந்து அடைச்சிட்டா வஅந்தும் ஹீனைதின் தந்துரூன், நீங்க எல்லாம் அவருக்கு பக்கத்துல அவரை நீங்க எல்லாம் பார்த்து நிற்பீங்க, கையில கால்ல இருந்த சூடு அப்படியே குறைஞ்சிண்டு அப்படியே கால் கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்து அப்படியே வரும் பொடியில, வநஹ்னு அக்ரபு இலைகி மின்கும் வலாகின் லா துப்ஸிரூன், உங்களை விட பக்கத்தில் மிக நெருக்கமாக நாங்க இருப்போம், நாங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எங்களை விட மௌத்தா போற ஒரு நிமிடங்களுக்கு முன்னால் இருப்பாங்களே அவங்களோட அல்லாஹ் மிச்ச நெருக்கமாக இருப்பானாம், எங்களுக்கு வழங்காதாம், எங்களுக்கு தெரியாது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பிடரி நரம்பை விட சமீபத்தில் நாங்கள் இருக்கிறோம், பிடரி நரம்புதான் ஒரு மனிதனுக்கு மிச்ச சமீபத்தில் இருக்கிறது, அதை விட நாங்கள் கிட்ட இருப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் இருக்கிறான் அந்த இடத்தில்? அல்லாஹ் ஏன் அப்படி வரணும்? அல்லாஹ் அரசியல் தான் இருக்கிறான், அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், ஏதோ பேச்சு வார்த்தை நடக்க போகுது, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகின்றது, படைத்தவன் ரஹ்மானுக்கும் மரணிக்க போகின்ற உலகத்தை விட்டு மறுமையை நோக்கி பயணிக்கிருக்கின்ற மனிதனுக்கும் இடையில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது, அதனால அல்லாஹ் கிட்ட இருக்கிறான். திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சூரா அல் முஃமினூன் 100வது வசனத்திலும் சூரா அல் முனாஃபிகூன் 11வது வசனத்திலும் அல்லாஹ்வும் மனிதனும் இறுதி தருவாயில் பேசுகின்ற செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன கேட்பானாம்? மனுஷன கார் வேணும்னு கேட்பானா? அஞ்சு மாடி வீடு வேணும்னு கேட்பானா? தோட்டம் வேணும்னு கேட்பானா? உடல் ஆரோக்கியத்தை தாண்டு கேட்க போறானா? மகளுக்கு மாப்பிள்ளையில மாப்பிள்ளைய கொடுத்து கேட்க போறானா? மகனுக்கு ஜொப்பில யாரா ஜொப்ப கொடுத்துருன்னு சொல்ல கேட்க போறாரா? இல்ல, அதெல்லாம் கேட்கறது இல்ல. முக்கியமான ரெண்டு விஷயங்களை கேட்க போறாரு. ஒன்று, ஹத்தா இதா ஜா அஹதுகுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்து விட்டால் முன்னால் உயிர் போறதுக்கு முன்னால் தொண்டக்குழியில உயிர் வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் இந்த மனிதனோடு இவன் சிறுவனாக தாயுடைய கற்பத்திலே அவன் 4 மாதங்களுக்கு பின்னால் உயிர் கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால அல்லாஹ்வோட ஒரு எக்ரிமெண்ட் அடிச்சான், அல்லாஹ்வோட ஒரு எக்ரிமெண்ட் அடிச்சா தாயிட வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது உன்னை தவிர நம்ம யாரையும் வணங்க மாட்டோம், இந்த உலகத்தில் சைத்தானுக்கு நாங்கள் வழிபட மாட்டோம் என்று அல்லாஹ்வோட எக்ரிமெண்ட் அடிச்சுட்டு வந்த மனுஷன் மரணிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வோட இவன் பேசுறானாம், யா அல்லாஹ் ரப்பி ருஜி ஓனி, கொஞ்ச நேரம் விளங்கிட்டு இப்போ அவருக்கு எல்லாம் எல்லாமே விளங்குது, சுத்தி உறவினர்கள் இருக்கிறார்கள், கண்களால் பார்க்குகிறார், தூரத்தில் சற்று தூரத்தில் பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு பார்த்தால் அங்கே உயிரை எடுப்பதற்கு வந்திருக்கின்ற மலக்குகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இறுதி நேரத்தில் அல்லாஹ்
இவர் போகின்ற இடம் சுவர்க்கமா நரகமா என்பதை காட்டுகிறான். உலகத்தில் வாழும் பொழுது ரெண்டையும் பார்க்குகிறான். புள்ளகள் பேசிக்கொள்ளுங்க, வாப்பா கண்ணை திறந்து நல்லா பார்த்தார், உம்மா நல்லா பார்த்தாரு, பேச்சு மட்டும் வாயால வராது அன்பாந்தவர்களே, பேசுறதுக்கு எடுப்பாரு வார்த்தையே வராது. அல்லாட்ட கேட்பானாம், கொஞ்சம் டைம் தான் எனக்கு, லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக், பாத்துங்க கேள்வியே, நான் இந்த உலகத்துல நீ எனக்கு செய்ய சொன்னவைகள், செய்ய சொல்லி நான் செய்யாத விட்டவைகள், இதுகளை செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் தான் கேட்பானாம். என்ன சொல்லிருப்பான்? அஞ்சு நேரம் தொழு, ஜகாத் கடமையா கொடு, ஹஜ்ஜி கடமையா ஹஜ்ஜி போயிட்டு வா, வழங்கினா அமானத் பொறுப்பு கூட சரியா செய், உன்னை பொம்புல புள்ளகளை ஒழுங்கா அமானிதமா பொறுப்பா இருந்து பாரு. நீ ஒரு தலைவனாக ஏதாவது ஒரு சொசைட்டில ஏதாவது ஒண்ணுல ஆசிரியராக அதிபராக மௌலவியாக பள்ளி நிர்வாகியா இருந்திருப்பார், அதுல அமானிதமா பொறுப்புகளை சுமந்த வாழ்ந்த இந்த உலகத்துல சரியாயிரு, இதெல்லாம் சொல்லிருப்பான். ஆனா இதெல்லாம் செய்யல அவரு, நேர தொழுகைய கணக்கெடுக்கல அவரு, உம்மாவா டைம் பாக்கல, ஜகாத் கடமை கொடுக்கல அவரு, ஹஜ்ஜி கடமை ஹஜ்ஜ செய்யல, பொறுப்புகளை எல்லாம் அவர் பொறுப்புகளாக எடுக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்ததால இப்ப பார்வை தெளிவாகவே விளங்குது. அல்லாஹ் சொல்ற மாதிரி பார்வையை நாங்க தெளிவாக்கிட்டோம், இப்ப பார்க்கிறார், இப்ப விளங்குது அவருக்கு. நம்ம இருந்த ட்ராக்ல நம்ம செய்ய வேண்டிய இபாதத்தை செய்யல, இப்ப அல்லாஹ்ட்ட கேக்குறா, என்ன தெரியுமா, செய்யாம ஊட்டத்தை செய்யறதுக்கு டைம் தாண்டு கேக்குறா அல்லாஹ்ட்ட. மேலதிகமா இல்ல, மேலதிகமா எதுக்கும் இல்ல, செய்ய சொன்னத விட்டதை செய்யறதுக்கு கேக்குறா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா, சுபஹானல்லாஹ், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நடக்காதுடா பாப்பா, அது நடக்காது, சும்மா ஒரு வெட்டு பேச்சு, இது சும்மா கேக்குறான், இப்ப சும்மா கேக்குறான், செஞ்சுட்டு வர்றதுக்கு டைம் தாண்டி எவ்வளவு காலம் கொடுத்தான்னா, அல்லாஹ் தந்தானா இல்லையா காலம், 20 வயசு 30 வயசு 40 வயசு, அதுள்ளுக்க சோதனையை தந்து திருப்ப அல்லாஹ் நேமத்தை தந்தாலா, சோதனையையும் தந்து திருந்துறதுக்கு சோதனையையும் தந்து, சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் பெரிய செல்வத்தை தந்தாலா, இப்படி எல்லாம் உனக்கு தந்தேன், அவகாசம் காலங்களை தந்தேன், எல்லாத்தையும் நீ விட்டு போட்டு இப்ப டைம் கேட்கிறாய் என்பதாக அல்லாஹ் அவரிடத்துல சொல்வானாம். இது முதலாவது வசனம். இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி லௌலா அக்ரதனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் நேரம் தாயா அல்லாஹ், அல்லாஹ்க்கு மனிதனுக்கும் லாஸ்ட் மோமெண்ட்ல உரையாடல் நடக்குது, இது எதுக்கு கேக்குறான், முதலாவது கேட்டது பொதுவாக அமலு சாலிஹாத், இது கேக்குறது எதுக்கு தெரியுமா, ஃபஸ்ஸத்தக தர்மம் செய்து விட்டு வருகிறேன், வீட்டுல பெரிய சல்லி கொடை இருக்குது, சல்லி பணம் எல்லாம் இருக்குது, எத்தனையோ பேர் வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, படிக்கிறதுக்கு வசதி இல்ல, தௌவாக்கு பள்ளிவாசலுக்கு திருமறை அல்குர்ஆனை ஓதி கொடுப்பதுக்கு விளங்குறதுக்கு நோயாளி, தன்னோட குடும்பத்தில் எத்தனையோ பேர் சுகம் இல்லாம வசதி இல்லாம இருந்த நேரம் எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய காலங்கள் வந்தது, பணம் இருந்தது, வந்த பொழுதெல்லாம் காரணம் சொல்லி சொல்லியே அவர்களை வீட்டை விட்டு அனுப்பி விட்டார் இவரு, இப்ப அவருக்கு வழங்குது என்ன தெரியுமா, தர்மத்துடைய பெருமதி வழங்குது. இப்ப அல்லாட்ட கேட்கிறார் என்ன தெரியுமா, நான் தர்மம் செஞ்சிட்டு வாரேன், கொஞ்சம் டைம் தாண்ட அல்லாட்ட கேட்பானாம். அது மட்டுமா, வஅகும் மினஸ் ஸாலிஹீன், உலகத்துல வாழும் பொழுது நல்லவனா வாழல, நல்லவனா உலகத்துல வாழல, மனைவிக்கு நல்லவன் கிடையாது, பிள்ளைகளுக்கு நல்லவன் கிடையாது, அல்லாஹ்வுடைய கடமைகளை இந்த உலகத்தில் சரியாக செய்து ஒரு சாலிகான அடியானவும் வாழல. இப்ப நீ டைம் தந்துட்டா, இருக்கிறத கொடுத்து போட்டு உட்டதையெல்லாம் செஞ்சு போட்டு நான் நல்லடியானாக நான் வந்துடுறேன், அல்லாட்ட இவன் கேட்பானாம். கேட்க சில அல்லாஹ் என்ன சொல்வானாம், கொஞ்சம் முன்னுக்கும் உட்படுத்தப்படவும் மாட்டாது, கொஞ்சம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, உரிய நேரத்தில் உயிர் எடுக்கப்படும் என்ற செய்தியை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொல்வான் என்பதாக அல்லாஹ்வை சொல்லி காட்டுகிறான். நம்மளுக்கு எல்லாம் சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம், நம்ம எல்லாம் சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம், நம்ம கடமைகள் எல்லாம் செய்யறதுக்கு டைம் இருக்கு, நாங்காக நாமளாக செய்யாம இருக்கிறோம், தாஜத்துக்கு எழும்பலாம், நாங்களாக எழும்பாம இருக்கிறோம், நன்மைகளையும் தர்மம் செய்வதற்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தந்து வச்சிருக்கிறான், நம்ம செய்யாம இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவருடைய உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால், வந்து நிக்கிறிப்ப நின்றுட்டுதா,
இப்ப சொல்றார் என்ன தெரியுமா, தர்மம் செய்யறதுக்கு நீங்கள் முயலாதீர்கள், தர்மம் கொடுப்பதற்கு நீங்கள் முற்படாதீர்கள், தொண்ட கூலிய உயிர் வந்து அடைச்சிட்டா நீங்க கோடிக்கணக்கில சொத்துக்கள் நீங்கள் வைத்திருந்தாலும் கூட அது உங்கட சொத்து கிடையாது. உயிர் போற இறுதி நிமிடங்கள்ல அந்த சொத்துக்கள் அனைத்தும் உங்களுடைய குழந்தைகளுடைய சொத்து. தொண்ட கூடிய உயிர் வந்து அடைப்பதற்கு முன்னால் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தணும். எனக்கு உங்களுக்கு இந்த உலகத்துல நம்ம எல்லாம் டைம் தந்துட்டா அல்லாஹ், கெஞ்ச தேவையில்ல அல்லாஹ்ட்ட போய், நல்லடியார்கள் கெஞ்சுவார்களா? கடமைகளை சரியாக செய்தவர்கள் கெஞ்ச மாட்டார்கள், தர்மத்தை சரியாக செய்தவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டாங்க. இது யாரு கேட்பாங்கண்டா, உலக வாழ்க்கையிலே வீணிலும் விளையாட்டிலும் ஈடுபட்டவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க.